நான் உங்க ஜிபி மராஸ் ஜிபி மெக்கானிக் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹோண்டா சிபி சைனு 125 ஃபுல் இன்ஜின் ஃபிட்டிங். நம்ம சைனை பொறுத்தளவு ஹாஃப் இன்ஜின் பார்த்தா போதும். நம்ம இதை ஃபுல் இன்ஜின் பார்த்துருக்கோம். ஃபுல் இன்ஜினுக்கு என்ன ரேட் வருது என்னான்னு பல பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. இது வந்து நம்ம பார்க்குறது வந்து அதிகபட்ச ரேட்டு, ஃபுல் இன்ஜின்லேயே அதிகபட்ச ரேட்டு. ஃபுல் இன்ஜின் ஃபிட்டிங்கு ஒவ்வொரு பார்ட்ஸும் தனித்தனியாக எப்படி மாட்டுறது, என்னென்ன புதுசு மாட்டுறோம் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஏ டு இஜட் பார்ப்போம். வாங்க ஹோண்டா சிபி சைன் 125 ஓல்டு மாடல் வண்டி, செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஃபுல் இன்ஜின் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழுவி பெட்ரோல் வாஷ் பண்ணி ஒரு நாள் காய வச்சுருக்கோம். இது இப்போ ஒரு நாள் காய வைக்கிறது எதனால்னா ஆயில் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக தனி கழுவி தனித்தனியாக காய வச்சுருக்கோம். இது அதுக்குரிய தனித்தனி பேர் பார்ட்ஸு. நம்ம வீடியோவில் ஒவ்வொரு பார்ட்ஸு மாட்டையில் கீழே ரேட்டு போடுவோம். உங்களுக்கு ஃபுல் இன்ஜின் ரேட் எவ்வளோன்னு தெரியுந்தால் ஃபுல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இது ஸ்டாண்டு, ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம் வீடியோ ஸ்டேபிள் எடுக்கிறதுக்காக. இது பூரா நம்ம மாற்ற வேண்டிய ஜாமான், அது பழச பூரா எடுத்து வச்சுருக்கோம் கஸ்டமர்கிட்ட காமிக்கிறனால. இது எல்லாமே இத்தனை ஜாமான் இருக்குன்னா இது எல்லாமே அடிஷ்னலாக மாற்ற வேண்டியது. பாதி இது நம்ம கேம்ப் சாப்பிட்டு இதெல்லாம் அடிஷ்னலாக மாற்ற வேண்டியது. நம்ம 50,000 கிலோமீட்டர் கேரண்டியோடு பார்த்து தரதுனால நம்ம என்னென்ன ஃபுல் இன்ஜின் பார்க்கும்போது என்னென்ன அடிஷ்னலாக மாற்றணுமோ எல்லாத்தையும் மாற்றி பெர்ஃபெக்டாக இன்ஜினை கொடுக்கணும். அதனால் கேம்ப் சாப்பிட்டு ரேக்ராம் எல்லாமே நம்ம கலட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு. இது கஸ்டமர்கிட்ட காமிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கு. நம்ம கியர் பாக்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இதில் வந்து மெயின் சாஃப்ட் கிளட்ச் சாஃப்ட். இது வந்து மெயின் சாஃப்ட்டுக்கு வர பூரா பிரைமரி கியர் பூரா. இது பூரா கிளட்ச் சாஃப்ட்டுக்கு வர கியரு. மெயின் சாஃப்ட்டை மாட்டிக்கிறோம். மெயின் சாஃப்டில் ஃபஸ்ட்டு இந்த கியரு, கியருக்கு முன்னாடி ஒரு வாசரு. இந்த வாசரு உள்ள ஃபஸ்ட்டு போட்டு இந்த கியரு, இந்த 5 பல்லு வர சைடு வெளியே வர மாதிரி வச்சு ஒரு காலர் வாசரு. காலர் வாசரு அந்த கியருக்குள்ளே போகணும், உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கட்டிங் வாசரு, இந்த அச்சு இதில் இருக்க இந்த வாசரை போட்டுக்குவோம். இதை போட்டு இதுக்கு மேலே ஒரு சர்க்கிளிப்பு ஃபஸ்ட்டு நல்லா செட்டிங் பண்ணிவிட்டு சர்க்கிளிப்பு அப்படியே மாட்டிக்குவான். சர்க்கிளிப்போட டூல்ஸ் வச்சு உள்ளே பாதி அமுக்கிட்டு கைட்டு அமுக்கினா உள்ளே போய் டக்குன்னு ஒரு சவுண்டில் போய் உட்காரோம். இப்போ சுற்றி பார்த்துக்கிட்டோம். சர்க்கிளிப்பு லூஸாக இருந்துச்சுன்னா சுத்தாது, கரெக்டாக இருந்துச்சுன்னா சுத்தம். கீரை பொறுத்தளவு நம்ம சர்க்கிளிப்பு லூஸாக இருந்துச்சுன்னா வண்டி ரன்னிங்கில் சர்க்கிளிப்பு அவுந்துச்சுன்னா உள்ளே இருக்க கியர் பாக்ஸ் பூரா கட் ஆயிரும். அதனால் சர்க்கிளிப்போ ஒரு தடவை நல்லா செக்கப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக உட்காந்துருக்கா காடியில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கோங்க. மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த கியர் செலக்டரு, இந்த 5 பல்லு உள் பக்கம் வர மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 5 இருக்கும், இதுலேயும் 5 இருக்கும். இது உள்ளே வர மாதிரி வச்சு போட்டால் கரெக்டாக செட் ஆகும். இப்போ நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா செட் ஆகாது, கரெக்டாவது செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு வாசரு, இந்த வாசர் போட்டோம்னா இந்த கியருக்கு இங்கே தான் நிற்கும். ஏன்னா செலக்டர் இவ்வளோ தூரம் நம்ம வேலை பார்க்கும் கியர் போடுற இல்லை. இதுக்கு மேலே ஒரு கப்பு வாசரு, கப்பு வாசர் போட்டு கியரு. இந்த கியரில் எப்படின்னா அந்த பள்ளமாக இருக்குது, பள்ளமாக இருக்கிறது உள்பக்கம் வரணும். உள்பக்கம் மாதிரி வர மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு வாசர், வாசரை போட்டாச்சுன்னா மெயின் சாஃப்ட்டுக்கு உள்பக்கம் மாட்டியாச்சு. இப்போ அவுட்ரு எப்படி மாட்ட போகிறோம்டா, இதுக்கு மேலே ஒரு வாசர், கப்பு வாசரை போட்டு கியரு. இந்த கியர் நம்ம எப்படி வேணாலும் போடலாம், ஆனால் நீங்கள் வண்டியில் ஓடி உள்பக்கம் கரையர்ன்னு இருக்கும், வெளிப்பக்கம் நம்ம ஆயில் ஓடி நல்லா ஓடி இருக்கனால வெளியே ஒரு கலராகவே தெரியும்.
அப்படி இல்லாட்டி இந்த வாசர், இந்த வாசர் உட்காந்துருக்கடா உங்களுக்கு உள் பக்கமா வெளிப்பக்கமானு பார்த்தாலே தெரியும். இது உள் பக்கம், உள் பக்கம் வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு வாசர். நம்ம இப்ப மெயின் சாப்ட் கியரை மாத்தியாச்சு, கிளர்ச்சி சாப்ட் கியரை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். கிளர்ச்சி சாப்ட் கியரை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு வாசர், கப்பு வாசரை போட்டு இந்த கியரில் இந்த ஆறு டீத் இருக்கிறது வெளிப்பக்கம் வரணும். வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே, இதுக்கு மேலே இந்த கட்டிங், இந்த போட்டிருக்க வாசர் கட்டிங் போட்டிருக்க வாசரை உள்ளே போட்டு இதுக்கு மேலே ஒரு சர்க்கிளிப்பு. கியரு நம்ம சர்க்கிளிப் போன இது கியரு போச்சுன்னா மட்டும்தான் நம்ம பூராத்தையும் பிரிப்போம். பிரிக்கும்போது நம்ம உள்ளே இருக்க சர்க்கிளிப்பு, சர்க்கிளிப்பு எப்பயுமே மெயினாக கரெக்டாக அதை தான் பார்க்கணும். ஏன்னா கியரை பொறுத்தளவு கொஞ்சம் டைமிங் மாறினாலும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் மாறினாலும் பல்லு மாறி உடச்சு போகிறோம். அதனால் சர்க்கிளிப்பு மட்டும் கரெக்டாக செக்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஆர் இருக்கும், இந்த சைடு உள்ள வர மாதிரி வச்சு உள்ள போய் கரெக்டா உட்காந்துருச்சு. உட்காந்ததுக்கு அப்புறம் வாசர், இப்ப இது இவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் பண்ணோம், நம்ம போடுற அடுத்த வாசர் மேல இதுக்கு மேல ஒரு கப்பு வாசர், கப்பு வாசர் போட்டு நாலு பொல்லு இருக்கு, இங்கேயும் அதே மாதிரி நாலு உள் பக்கம் போகிற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு வாசர். உள்ளே போடுற வாசர் கணம் இல்லாமல் இருக்கணும், ஏன்னா நம்ம இந்த வாசர் போய் இந்த பள்ளத்தில் போய் கரெக்டாக உட்காரோம். நீங்கள் அதே இந்த வாசர் போட்டிங்கன்னா உள்ளே போய் கரெக்டாக உட்காராது, உள்ளே கியர் தடுக்கும். அப்படின்றப்ப இந்த கணம் இல்லாத வாசர் தான் உள்ளே கரெக்டாக வரணும். இப்படி ஆட்டி பார்த்தா ஓ லூஸாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி டைட்டாகவும் உள்ளே போகாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே கரெக்டு தான். இந்த உள் பக்கம் போகிற மாதிரி மாட்டிட்டு கப்பு வாசரில் மேலே வருது. ரெண்டு கீரையும் மாட்டியாச்சு, ரெண்டு கீரையும் மாட்டியாச்சு. நீ நெக்ஸ்ட்டு இன்ஜின் கேஸில் மாட்டிடுவான். இன்ஜின் கேஸ் இன்னும் பேரிங் எதுவுமே அசம்பிள் பண்ணலை, பேரிங் அசம்பிள் பண்ண லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பேரிங் அசம்பிள் பண்ணிட்டு பின்னாடி ஆயில் செல்லு, கியர் ஆயில் செல்லு, செயின் பிரைட் ஆயில் செல்லு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்குருவான். இன்ஜின் கேஸு நம்ம சைனு யூனிகானு ஹோண்டா ஐட்டத்தை பொறுத்தளவு கிளர்ச்சி கேஸ் தான் ஃபஸ்ட்டு மாட்டுறாப்புல இருக்கும். நம்ம பேரிங் எல்லாமே மாட்டி முடிச்சுட்டோம், மாட்டி ஆயில் போட்டு லூப்ரிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் ஸ்டாப்பரு, இந்த பேரிங்கு கிளர்ச்சி சாப்பிட்டுக்குரிய ஸ்டாப்பரு ஸ்டாப்பரை போட்டு டென்னமம் போல்டு, ரெண்டு போல்டு டென்னமம் போல்டை போட்டு டைட் வச்சுக்குருவான். டென்னமம் போல்டு போட்டு டைட் வச்சாச்சு. நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சுருக்கீங்களா, கிளர்ச்சி சாப்பிட்டுக்கு வர பேரிங் மட்டும் உள்ள அந்த சென்ட்ரு கேஸு கிளர்ச்சி கேஸில், கிளர்ச்சி சாப்பிட்டுக்கு வர கேஸில் மட்டும்தான் ஸ்டாப்பர் வரும். எதனாலண்டா நம்ம கிளர்ச்சி வந்து ஒரு 3 mm ப்ளே இருக்கணும். போன ஸ்ப்ளெண்டர் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 3 mm ப்ளே இருக்கணும், ப்ளே இல்லாட்டி அந்த கியர் கரெக்டாக ஷிஃப்ட் ஆகாது. அந்த 3 mm கேப் இருக்கும்போது நம்ம உள்ளேருந்து பேரிங்கி அடியிலேருந்து வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் கிளர்ச்சுக்கு சாப்பிட்டுக்கு வர பேரிங்கில் பூராமே ஸ்டாப்பர் வரும் எல்லா வண்டியிலையும். கியரு நம்ம கியரை அசம்பிளி பண்ணி வச்சுருக்கத அப்படியே மாட்டிக்கிடுவான். நம்ம கிளர்ச்சு கேஸ் மாட்டி இருக்கனால கிளர்ச்சி சாப்பிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி வரும். மெயின் சாப்ட் ஸ்ப்ராக்கெட் சென்ஸ் ப்ராக்கெட் சைடு வெளியே வர மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கி எடுத்துக்குருவான். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கியர் செலக்டர் பின்னு சாவி, இதில் வந்து இந்த காடி தேஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில்
ஒன்று சிறுசாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் மாற்ற போட்டாலும் சேராது. ஒன்று கிராஸாக இருக்கும், ஒன்று நேராக இருக்கும். அதனால் மாற்றி போட்டாலும் சேராது. இந்த சிறுசாக இருக்குது ஒன் சைடு கிராஸாக இருக்கிறது வந்து கிளர்ச்சில் வரும், கிளர்ச்சி செலக்டரில் இந்த கேப்பில் அதில் போட்டு இன்னொன்று காடி பெருசாக இருக்கிறது நேராக இருக்கிறத வந்து மெயின் ஷாஃப்டில் போட்டுக்குருவான். நெக்ஸ்ட்டு கியர் செலக்டர், செலக்டரில் லைட்டு ஆயில். நம்ம இன்ஜினில் எது மாட்டினாலும் சரி அப்பப்போ ஆயில் எங்கே போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணையில் ஆயில் போடணும். இதில் கிளர்ச் சைடு போகிறது, நம்ம இப்போ மெயின் கேஸ் மாட்டினோம்டா இதை வெளியே போடுவோம், நோட்ருக்கு போகிறத வெளியே போடுவோம். இப்போ நம்ம கிளர்ச் கேஸ் மாட்டுறோம், அதனால் கியருக்கு போகிறத வெளியே வச்சு இந்த செலக்டர் கீழே இருக்கிறதுல ஒரு காடி, கீழே இருக்க செலக்டர் இந்த பள்ளத்தில் வந்து ஒரு பின்னு, மெயின் ஷாஃப்ட்டுக்கு வர்றது வந்து பெரிய பின்னு. பெரிய பின்னில் இது உள்ள உள் சைடு போயிருந்துருக்கு, அதுக்கேற்றாப்புலேயே நம்ம வச்சு பின்னை போட்டுவிட்ருவோம். கியர் கரெக்டாக வேலை பார்க்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே வரணும், அப்போ இந்த கியரை லைட்டாக தூக்கி மேலே இதில் வர மாதிரி வச்சு இதில் ஒரு பின்னை போட்டுக்குருவான். இப்போ சுற்றி பார்த்தா ஃப்ரீயாக சுத்தம். நெக்ஸ்ட்டு கிராங்கு, கிராங்கு நம்ம லேத்தில் கொடுத்து வேலை பார்த்து இந்த பேரிங்கி, இந்த கையி, இந்த ராடு லேத்தில் கொடுத்து வேலை பார்த்தா இந்த கிராங்கு கையி, இந்த ராடு, இந்த பேரிங்கி. ஒன் சைடு பேரிங்கி நம்ம லேத்தில் வாங்கி கொடுத்துட்டோம், ஒன் சைடு நம்ம இங்கேயே செட்டிங் பண்ணிட்டோம். கையில் வர பேரிங்க இப்போ என்ன பண்ணணும்டா, இதில் ஆயில் லூப்ரிகேட் பண்ணிக்கிடுவான். அவங்களே பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு தடவை மாட்டுறப்ப பேரிங்கு எல்லாத்துக்கும் ஒரு தடவை லூப்ரிகேட் பண்ணி ஒன் சைடு பேரிங் போட்டோம். நம்ம இந்த இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பேரிங், இந்த பேரிங்கில் இது வெளியே இருந்தும் மாட்டலாம் உள்ளேருந்தும் மாட்டலாம். ஆனால் நம்ம அந்த எழுத்து பேரிங்கில் வந்து எழுத்து இருக்கும், எழுத்து சேமா. இப்போ இதில் எழுத்து இருக்குன்னா இங்கே பார்த்தா இதில் தெரியும், இதில் எழுத்து இருக்கும். அந்த மாதிரி சேமா மாட்டணும். பேரிங்க பொறுத்தளவு, இந்த பேரிங்க பொறுத்தளவு இது வெளியே உள்பக்கம் இருக்கணும். கிராங்க் கை கை வெளியே வர மாதிரி வச்சு லைட்டை சேக் பண்ணி நம்ம மாட்டி முடிச்சாச்சு. மாட்டி முடிச்சுட்டு மாட்டுறதுக்கு முத நம்ம கியர்லாம் நம்ம ஒவ்வொரு தடையும் போட்டு பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். அதுக்காக எல்லாத்துலேயும் ஆயில் லூப்ரிகேட் பண்ணிக்கிறணும். புராதீன் தொடச்சு விட்டுக்குருவான். பெஸ்ட்டு 693 நம்ம நார்மலாக போடும்போது 666 போடுவான். இப்படி மெயின் கேஸு இந்த வண்டியை பொறுத்தளவு எல்லா நட்டுமே ஓரளவு லூஸாக தான் இருந்துச்சு, டைட் இல்லை. அப்படின்றப்ப இந்த வண்டிக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாமே இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து அனபாண்ட் மாதிரி பெவி குயிக் பாச மாதிரி உடனே பிடிக்கும். அப்படின்றப்ப ஆயில் லீக்கேஜ், நீங்கள் ஒரு வண்டி மறைய ஒரு நாலு நட்டு கட்டாயி மறைய போயிருந்துச்சுனாலும் இந்த பேஸ்ட்டு போட்டிங்கன்னா, இந்த பேஸ்ட்டு போட்டிங்கன்னா ஆயில் லீக் ஆகாது. இன்ஜினை நீங்கள் டைட் வைக்காமல் விட்டாலும்
ஆயில் லீக் ஆகாது, அந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் பவராக இருக்கும். இதில் நம்ம உள்பக்கம் போகவே கூடாது, பேஸ்ட் போகிறது உள்பக்கம் போகவே கூடாது. இப்போ நம்ம ஒன் டைம் பேஸ்ட் போட்டோம், இந்த பேஸ்ட் போ இப்போ பேஸ்ட் போட்டாச்சு, இது அப்படியே மாட்டோம்னு மாட்டக்கூடாது. இன்ஜினில் கேஸ்கட் இல்லாத நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்டா, ஒன் டைம் போட்டோம்டா, இந்த பேஸ்ட் போட்டோம்டா, ஒன் டைம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் கையில் ஒட்டலை, கையில் ஒட்டாது. அந்த மாதிரி இதை மூணு டைம் இதில் மறுபடியும் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் கணம் ஏற்றணும். நம்ம கேஸ்கட் போகிற மாதிரியே இந்த பேஸ்ட்டையும் நம்ம கணம் ஏற்றணும். நம்ம மாட்டுறது உள்பக்கம், உள்பக்கம் ஒரே ஒரு கோட்டிங் தான். நம்ம பேஸ்ட் போட்டு முடிச்சிட்டோம். இதை நீ நெச்சு என்ன பண்ணணும்டா, கையில் துணியை சுற்றி உள்பக்கம் இருக்கிறத பூரா தொடச்சி எடுக்கணும். உள்பக்கம் எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சு, உள்ளே எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ கேஸ் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டவல் பின்னு இங்கே இருக்குது, இது வரலை. இந்த ரெண்டு டவல் பின்னு மறந்துடாமல் போட்டுருணும். போட்டு இந்த மெயின் ஷாஃப்ட்டில் நீங்கள் உள்ளே போக வச்சாலே லைட்டை சேக் பண்ணி அமுக்குங்க. இந்த வச்சு அமுக்குனா போய் உட்காந்துக்கிறோம். போல்டு இதில் வந்து ஒரு போல்டுக்கு பின்னு வரும், ஒரு போல்டு வந்து டைமிங் செயினுக்காக வரும். அதனால் இந்த பேடை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஒரு போல்டை சேஃப்டிக்கு போட போகிறோம். இதில் நட்டு எப்படின்னா, நம்ம வெளியே போடுற நட்டு கருப்பாகும், உள்ளே ஆயிலுக்குள்ளேயே ஓடுற நட்டு வெள்ளையன்னு இருக்கும். அஞ்சு நட்டு வரும் உள்ளே, அஞ்சு நட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதை போட அவசியம் இல்லை, ஆனால் நம்ம இன்ஜினை ஒரு தடவை டைட் பண்ணுறதுக்காக இதை நார்மல் டைட் வச்சுட்டு மற்ற நாளையும் நல்லா நீட்டாக ஃபுல் டைட் வைக்கணும். ஏன்னா நம்ம இங்கினக்குள்ளே டைட் வைக்காமல் இருந்தால் இதுக்கு இடையில வர ப்ரெஷரு, அந்த பேஸ்ட்டு ப்ரெஷர் இல்லாமல் போயிடும். பிளேட்டை மட்டும் எடுத்துகிட்டு நட்டை போட்டுக்குருவோம். அடுத்த ரெண்டு பெரிய நட்டு, இந்த பெரிய நட்டு எங்கெங்கே வரும்டா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று வரும். மற்ற அனைத்து நட்டுமே அவுட்டரில் வர, மற்ற அனைத்து நட்டுமே நார்மலான ஒரே சைஸ் நட்டு தான். இப்போ டைட் வச்சுக்கிடுவோம். டைட்டை பொறுத்தளவு இங்கே ஒன்று வச்சோம்னா ஆப்போசிட் வைக்கணும். நம்ம இப்போ தான் எல்லாத்தையும் நார்மல் டைட் வச்சாச்சு. நார்மல் டைட் வச்சதுக்கு அப்புறம் இந்த நாலு ஸ்டே போல்டு, நம்ம பாடி கூட வர இந்த மூணு போல்டு, இங்கே ரெண்டு, நாலு போல்டு, இந்த நாலு போல்டு வர இடத்துல மட்டும் லைட் லைட்டாக ரெண்டு தட்டு. இப்போ மறுபடியும் ஒரு டைட்டு ஆப்போசிட்டா. இந்த
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 mm போல்ட். இந்த போல்டையும் போட்டு இன்ஜினை டைட் பண்ணிக்கிறோம். போட்டு இன்ஜினுக்கு சைடில் நம்ம அந்த போட்ட பேஸ்ட்டை பூரா தொடச்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா அது இன்ஜின் வேலை பார்த்த அப்படியே தெரியும். இதுக்கப்புறம் ரெண்டு பின்னு பின்னை போட்டு இந்த செலக்டர் இந்த பல்லு பூரா மேலே வர மாதிரி வச்சு இந்த காடி கரெக்டாக அந்த ரெண்டு பின்னுக்கு சேரும். ரெண்டையுமே போட்டு விட்டுருவோம். இதுக்கு ஒரு 10 நம்பர் போல்டு, 10 mm போல்டு போல்டு வச்சுட்டு கீரை டைட் பண்ணிக்குவோம். இதுக்கு மேலே இந்த வாசர் கியர் ஸ்டாப்பர். கியர் ஸ்டாப்பரை நம்ம எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கு மேலே வர மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு போட்டுடணும். போட்டு நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது, இங்கிட்டிருந்து தான் இதை தள்ளும். அப்படின்றப்ப இந்த வீல் மேப்பக்கம் வரணும். மேப்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு அடியில் ஒரு வாசர், இந்த வாசரை ஃபஸ்ட்டு போட்டு இதுக்கு மேலே இந்த ரோலிங் வெளியே வரணும். இந்த காடி ஸ்ப்ரிங் போகிற காடி ரைட் சைடு வர மாதிரி வச்சு அப்படி நட்டை போட்டுக்குவான். இதை நம்ம ஆஃப் டைட் வச்ச சுருக்கு வச்சதுக்கு அப்புறம் இதை இழுத்து கொண்டு வந்து இந்த இதில் கரெக்டாக உட்கார வைக்கணும். சப்போஸ் நீங்கள் இதை இது மேலே வச்சு தெரியாமல் இது மேலே வச்சு டைட் வச்சிட்டிங்கன்னா இந்த கியர் ஸ்டாப்பர் பெண்ட் ஆகிக்கணும். அப்புறம் அந்த ஸ்டாப்பரே புதுசு மாத்திராப்புல தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங் மட்டும்தான் மாற்றிருக்கோம். இப்போ நோட்ரில் இருக்குது, இங்கே சுற்றல, மெயின் ஷாஃப்ட் சுற்றலை. நோட்ரு ஃபஸ்ட்டு கியர் போடுவோம். 1 நீங்கள் கியர் போட்டு பார்க்கையில் ஸ்ப்ளெண்டர் மாதிரி கிடையாது, சைனு இதெல்லாம் நீங்கள் சுற்றையில் கியர் கரெக்டாக ஒழுகணும். கியர் கரெக்டாக ஒழுகலாட்டி நீங்கள் உள்ள கியர் ஷாஃப்ட்டில் இல்லாட்டி மெயின் ஷாஃப்ட்டில் கியர் பாக்ஸில் வர ஏதாச்சும் ஒரு வாசர் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை கியரை திருப்பி போட்டேன்ற மாதிரி இது கிளர்ச்சி சாப்பிட்ட சுற்றிக்கிட்டே ஒவ்வொரு கியராக போடுவான். 1, 2, 3, 4 இப்போ 4th கியரில் இருக்கு. இதை நோட்ரு பண்ணுவான். 1 கியர் டக்கு டக்குன்னு உழுகுது. இதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன். கியர் சாப்ட், கியர் சாப்ட் புதுசு நம்ம புதுசு தான் வாங்கியிருக்கோம். எந்த வண்டி இன்ஜின் வேலை நீங்கள் ஃபுல் இன்ஜின் வேலை பார்த்தாலும் கியர் சாப்ட் மெயினாக மாற்றி விடுறது நல்லது. ஏன்னா இதில் லைட்டாக காடி விழுந்து தேஞ்சிரும், தேஞ்சிச்சுன்னா உங்களோட கியர் பெர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்காது, வண்டி கியர் வந்து கரெக்டாக விழுகாது. கியர் ரேடில் ஒரு வாசர், வாசரை போட்டு ஆயில் போட்டுக்குருவோம். ஆயில் போட்டு இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங்கோட காடி கரெக்டாக இந்த இதில் இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று வர மாதிரி கரெக்டாக உட்கார வைக்கணும். கீழே ஆயில் செல் உள்ள கியர் ஆட விடும்போது நம்ம ஆயில் செல் வெளியே போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சு மெதுவாக தள்ளணும்.
கியர் ராடு மாட்டியாச்சு. இது இன்னொரு மெத்தடு, நோட்டில் இருக்கு கியர் போடுவான், மெயின் ஷாஃப்ட்டை ஒரு கையில் பிடிச்சிக்கிறணும், ஏன்னா நம்ம வீல் சுத்தையில் தான் அடுத்த கியர் விழும். அப்படின்றப்ப மெயின் ஷாஃப்டில் லைட்டாக கை வச்சுட்டு இங்கே கிளட்ச் பிளேட்டை சுற்றிக்கிட்டே ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மாட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கியராக போட்டு செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி செக்அப் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளட்சை மாட்ட ஆரம்பிங்க. கியர் பாக்ஸு கேஸ் எல்லாமே மாட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிளட்ச் பிளேட் சைடு, ஆயில் பம்ப்பு, கிளட்ச் பிளேட்டு எல்லாமே எப்படி எப்படி பாட்டுறதுன்னு செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். டைம் ஓவர் ஆயிடுச்சு.